இன்று நாட்காட்டி தொடர்பாக ஒரு வினா ஒன்றினை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். வினாவை கவனிப்போம். 2013 ஆண்டு ஜனவரி 1 திகதி சனிக்கிழமையினின் இவ்வருடத்தின் 237 நாள் என்ன கிழமை? 2013 ஆண்டு ஜனவரி 1 திகதி சனிக்கிழமையினின் இவ்வருடத்தினுடைய 237 நாள் என்ன கிழமை? இவ்வாறான வினாக்களை நீங்கள் அடிக்கடி வினாத்தாளே அவதானித்திருப்பீர்கள். மிக இலவாக செய்யலாம். உபாரம் சொன்னால் இங்கு கேட்கப்பட்டது 237 நாள். இங்கு தரப்பட்ட தரவின்படி ஜனவரி 1 திகதி சனிக்கிழமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வருடத்தினுடைய 1 நாள், ஆரம்ப நாள் சனிக்கிழமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முதலில் கேட்கப்பட்டது 237 நாள். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 237 ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உள்ளன. எனவே 7 வகுக்க வேண்டும். 237 7 வகுக்க வேண்டும். 2 அடங்காது. 23 21 21 7 3 21 6 மீதியாக கிடைக்கின்றது. இந்த வினாவுக்கு நாங்கள் விடை காண்பதற்கு எங்களுக்கு தேவையானது இந்த மீதி. இங்கு தரப்பட்டது ஜனவரி 1 தேதி சனிக்கிழமையினின் இவ்வடத்தின் 237 நாள். எனவே ஜனவரி 1 தேதி சனிக்கிழமை என்று சொல்லி சொன்னால் இந்த வருடத்தினுடைய நாள் ஒழுங்கு. நாள் ஒழுங்கு என்றால் 1 நாள் சனிக்கிழமையாகவும், 2 நாள் ஞாயிறு, 3 திங்கள், 4 செவ்வாய், 5 புதன், 6 வியாழன், 7 வெள்ளி. அப்ப இந்த வருடத்தினுடைய நாள் ஒழுங்கு இவ்வாறாக அமையும். 1 நாள் சனிக்கிழமை, 2 ஞாயிறு, 3 திங்கள், 4 செவ்வாய், 5 புதன், 6 வியாழன், 7 வெள்ளி. இந்த நாள் ஒழுங்கை முதலிலே நாங்கள் சரியாக இனம் காண வேண்டும். இனம் கண்ட பின்னர் கேட்கப்பட்டது 237 நாள். நாங்கள் இங்கே கண்டுபிடிக்க 237 7 வகுத்திருக்கின்றோம். மீதி 6 கிடைக்கின்றது. இங்கு பெறப்படுகின்ற மீதி 6 என்பதால் இந்த நாள் ஒழுங்கில் இது 1, இது 2, 3, இது 4, இது 5, இது 6, இது 7. எனவே மீதி 6 என்பதால் இந்த நாள் ஒழுங்கில் 6 நாள் விடையாக அமையும். இப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு தர ஒரு ஆண்டு தரப்பட்டு ஒரு மாதம் அந்த திகதி தரப்பட்டிருக்கின்றது. அதில் எத்தனையாவது நாள் கேட்கும் பொழுது எங்களுக்கு தேவையானது என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த வருடத்தினுடைய நாள் ஒழுங்கு. ஒரு நாளைக்கு எத்தனையாவது நாள் என்ன கிழமை என்று கேட்கும் பொழுது அந்த வருடத்திலேயே நாள் ஒழுங்கு எங்களுக்கு கட்டாயமாக தேவை. எனவே இந்த வருடத்திலே சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த ஒழுங்கிலே தான் நாள் அமைந்து காணப்படும். அப்ப நாங்கள் கேட்கப்பட்ட எத்தனையா நாள் என்று கேட்கப்பட்டிருந்தால் அதை 7 வகுத்து மீதியை பெற்று இங்கு 6 மீதி என்றால் அந்த நாள் ஒழுங்கில் 6 நாள் வெளியாக அமையும். எனவே 237 நாள் வியாழக்கிழமையாக அமையும். எனவே இவ்வாறான வினாக்களுக்கு இங்கு பெறப்படுகின்ற மீதியே மிகவும் அவசியமானது. அப்ப இங்கே 3 மீதியாக இருந்திருந்தால் இந்த நாள் ஒழுங்கில் 3 நாள் இப்படியாக அமைந்திருக்கும். 6 மீதியாக இருப்பதனால் அந்த ஒழுங்கு நாள் ஒழுங்கில் 6 நாளாக அமையும். 3 மீதியாக இருந்தால் 3 நாளாக அமையும். 4 மீதியாக இருந்தால் 4 நாளாக விடை அமையும். மேலும் நன்றி. இது போன்ற கல்வி தொடர்பான பதிவுகளை பார்வையிடுவதற்கு இந்த புலமைக்காசம் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிய பின்னர் அருகிலுள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி.